நித்தினோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மனைவி சாந்தா அவருக்கு பதிலா பிஎம்சில சுத்தம் பண்ற வேலையில ஜாயின் பண்ணா. அம்மா இந்த வேலை நல்லா இல்ல, நீங்க இந்த வேலை செய்ய கூடாது. இல்ல கண்ணா, இந்த வேலை ஒண்ணு மோசமான வேலை இல்லப்பா. இல்லம்மா, இது ரொம்ப அசிங்கமான வேலை, அசிங்கமான வேலை. அடிக்கடி நித்தின் அவங்க அம்மா கிட்ட இதையே சொல்லுவான், கிளீன் அப்ல வேலை பண்ண வேண்டாம்னு. ஒரு நாள் நடந்த விஷயம், நித்தின் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். அப்பதான் நித்தின் வழியில தன்னோட அம்மா குப்பை வாரத பாத்துக்கிட்டு இருந்தான். இத பார்த்ததும் நித்தினுக்கு வெறுப்பு வந்துடுச்சு. அவன் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அம்மா கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வேலையை விட்டுடுங்கன்னு. நான் சொல்றது எதையுமே அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. வேற யாரோட அம்மாவது ரோட்ல சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இல்லையே. ஆனா என்னோட அம்மா மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்க? இப்படி யோசிச்சுக்கிட்டு நித்தின் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அவன் பக்கத்து வீட்டுல இருந்த அந்த வீட்டு அக்கா அவனை கூப்பிட்டா. என்ன ஆச்சு நித்தின், எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க? ஒண்ணுல்ல. நித்தின் அந்த அக்கா கிட்ட ஒழுங்கா கூட பேசவே இல்ல. அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டான். இந்த விஷயம் ஆஸ்தாவுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. இவனுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு சாயந்தரம் ஆஸ்தா நித்தினோட அம்மா வந்து பார்த்தா. சித்தி, நித்தினுக்கு என்ன ஆச்சு? இப்பெல்லாம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கோவமா இருக்கான். எனக்கு எதுவும் தெரியாதுடா கண்ணா. இப்பெல்லாம் அவன் ரொம்பவே கோவப்படுறான். அடிக்கடி அவன் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றான்னா, இந்த வேலையை விட்டுடுங்கிறான். இதுதான் விஷயமா? விடுங்க சித்தி, நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் சொன்னா அவன் புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்மா. மறுநாள் நித்தின் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். நித்தின் கூட அவனோட ஃப்ரெண்டு துருவும் இருந்தான். அவங்க எப்பவும் வர வழியில தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப எதற்கு நித்தினோட அம்மா சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க? ஏய் நித்தின், அவங்க உன்னோட அம்மா தானே? நித்தின் அவனோட அம்மாவை பார்த்தான், தலை குனிஞ்சுக்கிட்டான். ஆனா உன்னோட அம்மா ஏன் இந்த வேலை பாக்குறாங்க? உனக்கு அசிங்கமா இல்ல உங்க அம்மா இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறாங்கன்னு? நித்தின் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் என்ன சொல்ல முடியும்? அதனால அவன் அங்கிருந்து ஓடினான். நித்தின் அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு ஓடினான். நித்தின் அழுதுட்டு வரத ஆஸ்தா பார்த்துட்டா. அப்புறம் அவன் பின்னாடியே அவனோட வீட்டுக்கு போனான். என்ன ஆச்சு நித்தின், நீ எதுக்காக பழற? உனக்கு என்ன ஆச்சு? அம்மா அம்மா இன்னைக்கு கூட அங்க சுத்தம் பண்ற வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன இப்ப? அது அவங்களோட வேலை தானே. அக்கா, அந்த வேலை செய்ய வேண்டாம்னு அவங்க கிட்ட நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் தெரியுமா? சுத்தம் பண்ற வேலை மோசமானது. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் கூட அம்மா ரோட்ட சுத்தம் பண்றத பாத்துட்டா. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் எங்க அம்மா செருவை சுத்தம் பண்ற வேலை பாக்குறாங்கன்னு. அப்படின்னா உங்க அம்மா ரோட்ட சுத்தம் பண்றது உனக்கு பிடிக்கல, இதானே உன் பிரச்சனை? ஆமா. ஒரு விஷயம் சொல்லு, சுத்தமா இருக்கிறது நல்லதா தப்பா? நல்ல விஷயம்தான். ஆனா நகரத்தை சுத்தம் பண்ற வேலை நல்ல வேலை கிடையாது. சரி ஒண்ணு சொல்லு, நகரத்துல யாருமே சுத்தம் பண்ணலனா நகரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் குப்பை குப்பையா இருக்கும். ரொம்ப சரி, நீ உங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். பெருமைப்படணுமா? ஏன்னா உங்க அம்மா ஒரு ஹீரோ. எனக்கு புரியல அக்கா. இந்த நகரத்துல இருக்கிற குப்பை நகரத்தோட பெரிய எதிரி. அந்த எதிரி கிட்ட சண்டை போடுறாங்க உன்னோட அம்மா. ஒருவேளை அவங்க தினமும் இந்த நகரத்தை சுத்தம் பண்ணலனா அப்புறம் அழுக்குங்கிற எதிரி நகரம் முழுக்க பரவிடும். அப்புறம் எல்லாருக்கும் நோய் வாய் ஏற்பட்டு உடம்பு சரியாம படுத்துருவாங்க. ஆமா, அதனால தான் சொல்றேன், நீ உங்க அம்மாவை பார்த்து பெருமை படணும். அவங்க தான் உண்மையான ஹீரோ. ஆனா மத்தவங்க எல்லாம் இப்படி சுத்தம் பண்றவங்களெல்லாம் ஏளனமா பாக்குறாங்க. ஏன்னா குப்பைங்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஆனா ரோட்டை சுத்தம் பண்ற வேலையை செய்யணும்னு யாருக்குமே எண்ணம் தோணாது. ஆஸ்தா சொன்னது நித்தினுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ ஒன்னும் அவனுக்கு அது அசிங்கமா படல. ஆஸ்தா அக்கா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. சாயந்தரம் சாந்தா வீட்டுக்கு வந்தப்ப நித்தின் அமைதியா உட்கார்ந்திருந்தான். நீ சாப்பிட்டியாப்பா? ஆமா நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு சத்தம் போடாமே நீ சாப்பிட்டுட்டியா? என்ன விஷயம் நித்தின்? நித்தின் எதுவும் சொல்லாம அவங்க அம்மாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். இத பார்த்துட்டு சாந்தா ஆச்சரியப்பட்டா. ஆனா அவளுக்கு சந்தோஷம், ஏன்னா தன்னோட பையன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு. சில நாட்களுக்கு அப்புறம் சாந்தா தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு தீபாவளி ஷாப்பிங் போனா. இப்ப நாம புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம், சரி வா இப்ப போய் பட்டாசு வாங்குவோம். பட்டாசுன்னு பேரை கேட்டதும், வேண்டாமா பட்டாசெல்லாம் வேண்டாம். ஆனா உனக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்குமேப்பா. என்கிட்ட பணம் இல்லன்னா நினைச்சுக்காதப்பா. பட்டாசு வாங்குறதுக்கு என் கையில பணம் இருக்குப்பா கண்ணா. அம்மா எனக்கு பட்டாசு வேண்டாமா. ஆனா ஏன்பா? சும்மாதான் வேண்டாங்கிறேன். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க.
சாந்தாவோட பையன் பட்டாசு வாங்கலையேன்னு அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஸ்தா அங்க வந்தா. சித்தி, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டம்மா, ஆனா நிதின் பட்டாசு வாங்க வேண்டானிட்டான். அவன் ஏன் அப்படி பண்ணாங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஆஸ்தா நிதினை பார்த்தா. இப்ப பட்டாசு ஏன் வாங்கலன்ற காரணத்தை அம்மா கிட்டே சொல்ல நிதின் அவனோட அம்மா கிட்ட போனான். அப்புறம் அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னான், அம்மா நீங்க தானேம்மா சொன்னீங்க தீபாவளிக்கு அர்த்தம் என்னன்னா தீமையின் மீது நன்மையின் வெற்றின்னு. ஆமா நான் தான் சொன்னேன். அப்ப பட்டாசை வெடிச்சதுக்கு அப்புறம் நிறைய குப்பைகள் தானே சேரும். அப்புறம் குப்பைங்கிறது நம்மளோட பெரிய எதிரிமா. நீங்க தினமும் சிட்டில இருக்கிற குப்பைங்கிற எதிரியோட போராடுறீங்க. அப்புறம் நானே குப்பைய போட்டேன்னா எப்படிமா? அது நல்லது கிடையாது இல்லையா? இதெல்லாம் உனக்கு சொன்னது யாருப்பா? ஆஷா அக்கா தான். அப்புறம் இங்க பாருங்கம்மா, நான் உங்களுக்காக பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன். சாந்தா தான் பையன் கொடுத்த பெயிண்டிங்க பார்த்தா அவ கண்ல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. பெயிண்டிங்ல நிதின் சாந்தாவுக்கு அம்மனோட உருவத்தை கொடுத்தான். அந்த அம்மனோட கையில சுத்தம் பண்ற பொருட்கள் இருந்துச்சு. நிதினோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மனைவி சாந்தா அவருக்கு பதிலா பிஎம்சில சுத்தம் பண்ற வேலையில ஜாயின் பண்ணா. அம்மா இந்த வேலை நல்லா இல்ல, நீங்க இந்த வேலை செய்ய கூடாது. இல்ல கண்ணா, இந்த வேலை ஒண்ணு மோசமான வேலை இல்லப்பா. இல்லம்மா, இது ரொம்ப அசிங்கமான வேலை, அசிங்கமான வேலை. அடிக்கடி நிதின் அவங்க அம்மா கிட்ட இதையே சொல்லுவான், கிளீன் அப்ல வேலை பண்ண வேண்டான்னு. ஒரு நாள் நடந்த விஷயம், நிதின் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். அப்பதான் நிதின் வழியில தன்னோட அம்மா குப்பை வாரத பாத்துக்கிட்டு இருந்தான். இத பார்த்ததும் நிதினுக்கு வெறுப்பு வந்துடுச்சு. அவன் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அம்மா கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வேலையை விட்டுடுங்கன்னு. நான் சொல்றது எதையுமே அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. வேற யாரோட அம்மாவது ரோட்ல சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லையே. ஆனா என்னோட அம்மா மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்க? இப்படி யோசிச்சுக்கிட்டே நிதின் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அவன் பக்கத்து வீட்டுல இருந்த அந்த வீட்டு அக்கா அவனை கூப்பிட்டா. என்ன ஆச்சு நிதின், எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க? ஒண்ணுல்ல. நிதின் அந்த அக்கா கிட்ட ஒழுங்கா கூட பேசவே இல்ல. அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டான். இந்த விஷயம் ஆஸ்தாவுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. இவனுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு சாயந்தரம் ஆஸ்தா நிதினோட அம்மா வந்து பார்த்தா. சித்தி, நிதினுக்கு என்ன ஆச்சு? இப்பெல்லாம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கோவமா இருக்கான். எனக்கு எதுவும் தெரியாதுடா கண்ணா. இப்பெல்லாம் அவன் ரொம்பவே கோவப்படுறான். அடிக்கடி அவன் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றானா, இந்த வேலையை விட்டுடுங்கறான். இதுதான் விஷயமா? விடுங்க சித்தி, நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் சொன்னா அவன் புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்மா. மறுநாள் நிதின் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். நிதின் கூட அவனோட ஃப்ரெண்டு துருவம் இருந்தான். அவங்க எப்பவும் வர வழியில தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப எதற்கு நிதினோட அம்மா சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க? ஏய் நிதின், அவங்க உன்னோட அம்மா தானே? நிதின் அவனோட அம்மாவை பார்த்தான், தலை குனிஞ்சுக்கிட்டான். ஆனா உன்னோட அம்மா ஏன் இந்த வேலை பாக்குறாங்க? உனக்கு அசிங்கமா இல்ல உங்க அம்மா இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறாங்கன்னு? நிதின் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் என்ன சொல்ல முடியும்? அதனால அவன் அங்கிருந்து ஓடினான். நிதின் அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு ஓடினான். நிதின் அழுதுட்டு வரத ஆஸ்தா பார்த்துட்டா. அப்புறம் அவன் பின்னாடியே அவனோட வீட்டுக்கு போனான். என்ன ஆச்சு நிதின், நீ எதுக்காக பழற? உனக்கு என்ன ஆச்சு? அம்மா அம்மா இன்னைக்கு கூட அங்க சுத்தம் பண்ற வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன இப்ப? அது அவங்களோட வேலை தானே அக்கா. அந்த வேலை செய்ய வேண்டான்னு அவங்க கிட்ட நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் தெரியுமா? சுத்தம் பண்ற வேலை மோசமானது. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கூட அம்மா ரோட்டை சுத்தம் பண்றத பாத்துட்டா. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் எங்க அம்மா செருவை சுத்தம் பண்ற வேலை பாக்குறாங்கன்னு. அப்படின்னா உங்க அம்மா ரோட்டை சுத்தம் பண்றது உனக்கு பிடிக்கல, இதானே உன் பிரச்சனை? ஆமா. ஒரு விஷயம் சொல்லு, சுத்தமா இருக்கிறது நல்லதா தப்பா? நல்ல விஷயம்தான். ஆனா நகரத்தை சுத்தம் பண்ற வேலை நல்ல வேலை கிடையாது. சரி ஒன்னு சொல்லு, நகரத்துல யாருமே சுத்தம் பண்ணலனா நகரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் குப்பை குப்பையா இருக்கும். ரொம்ப சரி, நீ உங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். பெருமைப்படணுமா? ஏன்னா உங்க அம்மா ஒரு ஹீரோ. எனக்கு புரியல அக்கா. இந்த நகரத்துல இருக்கிற குப்பை நகரத்தோட பெரிய எதிரி. அந்த எதிரி கிட்ட சண்டை போடுறாங்க உன்னோட அம்மா. ஒருவேளை அவங்க தினமும் இந்த நகரத்தை சுத்தம் பண்ணலனா அப்புறம் அழுக்குங்கிற எதிரி நகரம் முழுக்க பரவிடும். அப்புறம் எல்லாருக்கும் நோய் வாய் ஏற்பட்டு உடம்பு சரியாம படுத்துருவாங்க. ஆமா, அதனாலதான் சொல்றேன், நீ உங்க அம்மாவை பார்த்து பெருமைப்படணும். அவங்கதான் உண்மையான ஹீரோ.
ஆனா மத்தவங்கெல்லாம் இப்படி சுத்தம் பண்றவங்களெல்லாம் ஏளனமா பாக்குறாங்க. ஏன்னா குப்பைங்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஆனா ரோட்டை சுத்தம் பண்ற வேலையை செய்யணும்னு யாருக்குமே எண்ணம் தோணாது. ஆஸ்தா சொன்னது நித்தினுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ ஒன்னும் அவனுக்கு அது அசிங்கமா படல. ஆஸ்தா அக்கா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. சாயந்தரம் சாந்தா வீட்டுக்கு வந்தப்ப நித்தின் அமைதியா உட்கார்ந்திருந்தான். நீ சாப்பிட்டியாப்பா? ஆமா நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு சத்தம் போடாமே நீ சாப்பிட்டுட்டியா? என்ன விஷயம் நித்தின்? நித்தின் எதுவும் சொல்லாம அவங்க அம்மாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். இத பார்த்துட்டு சாந்தா ஆச்சரியப்பட்டா. ஆனா அவளுக்கு சந்தோஷம். ஏன்னா தன்னோட பையன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு. சில நாட்களுக்கு அப்புறம் சாந்தா தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு தீபாவளி ஷாப்பிங் போனா. இப்ப நாம புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம். சரி வா, இப்ப போய் பட்டாசு வாங்குவோம். பட்டாசுன்னு பேரை கேட்டதும் வேண்டாமா, பட்டாசெல்லாம் வேண்டாம். ஆனா உனக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்குமேப்பா. என்கிட்ட பணம் இல்லன்னா நினைச்சுக்காதப்பா. பட்டாசு வாங்குறதுக்கு என் கையில பணம் இருக்குப்பா கண்ணா. அம்மா எனக்கு பட்டாசு வேண்டாமா. ஆனா ஏன்பா? சும்மாதான் வேண்டாங்கற. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க. சாந்தாவோட பையன் பட்டாசு வாங்கலையேன்னு அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஸ்தா அங்க வந்தா. சித்தி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டம்மா. ஆனா நித்தின் பட்டாசு வாங்க வேண்டான்னுட்டான். அவன் ஏன் அப்படி பண்ணாங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. ஆஸ்தா நித்தினை பார்த்தா. இப்ப பட்டாசு ஏன் வாங்கலன்ற காரணத்தை அம்மா கிட்டே சொல்ல. நித்தின் அவனோட அம்மா கிட்ட போனான். அப்புறம் அவங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு சொன்னான். அம்மா நீங்க தானேம்மா சொன்னீங்க தீபாவளிக்கு அர்த்தம் என்னன்னா தீமையின் மீது நன்மையின் வெற்றின்னு. ஆமா நான் தான் சொன்னேன். அப்ப பட்டாசை வெடிச்சதுக்கு அப்புறம் நிறைய குப்பைகள் தானே சேரும். அப்புறம் குப்பைங்கிறது நம்மளோட பெரிய எதிரிமா. நீங்க தினமும் சிட்டியில இருக்கிற குப்பைங்கிற எதிரியோட போராடுறீங்க. அப்புறம் நானே குப்பைய போட்டேன்னா எப்படிமா? அது நல்லது கிடையாது இல்லையா? இதெல்லாம் உனக்கு சொன்னது யாருப்பா? ஆஷா அக்கா தான். அப்புறம் இங்க பாருங்கம்மா, நான் உங்களுக்காக பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன். சாந்தா தான் பையன் கொடுத்த பெயிண்டிங்க பார்த்தா அவ கண்ல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. பெயிண்டிங்ல நித்தின் சாந்தாவுக்கு அம்மனோட உருவத்தை கொடுத்தான். அந்த அம்மனோட கையில சுத்தம் பண்ற பொருட்கள் இருந்துச்சு.